ஸோ கைஸ் நான் உங்களுக்கு இடத்துல இருந்து எடப்பானி ச இன்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து ஒரு சுவாரஸ்மான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுகமோ துக்கமோ ஏதோ ஒன்று வரும்பொழுது ரெண்டுக்குமே ஹைப்பர் ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துக்கம் வந்தாலும் சரி அதை வந்து பயங்கர ஹைப்பர் ஆகாத சுகம் வந்தாலும் அதுக்கு ஹைப்பர் ஆகாத அப்படிம்பாங்க அமைதியாக இரு அப்படிம்பாங்க காரணம் என்னென்னா உடல்நிலை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சுகம் துக்கம் ரெண்டுமே ஹைப்பர் ஆச்சுனாலுமே உடல்நிலை கெட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல் சொல் வழக்கு அப்படிங்கிறது உண்டு அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா நம்மளுடைய பெரியவங்களுக்கும் பெருசாக அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை நமக்கும் அதனால் சொல்லித்தரல ஆனால் பண்ணாதேன்னு மட்டும் சொன்னாங்க இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடிய நிறைய ஆட்கள் உண்டு ஆனால் நம்மளுடைய பெரியவங்க சொன்னது சரி இன்றைக்கி அதை வந்து சயின்டிஃபிக்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம புருவ பார்ப்போம் அதாவது இன்னும் ஒரு அடுத்த லெவலில் போகும்பொழுது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக தியான நிலையில் இரு இறைவனை சாமி கும்பிடு இதெல்லாம் என்னென்னா மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு நிலைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சில வழிமுறைகள் ஏன் அப்படி பண்ணுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மூளையில் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சொல்லப்போனால் அந்த ஒரு நிலைப்பாட்டோட அமைதியான ஒரு மனோநிலையில் பொழுது மூளை அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு சில மாறுதலுக்கு உட்படும் இந்த காரணத்தினால இந்த உடல் அளவுலேயும் ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரைட் சரி இப்போது ஒரு வேளை இதற்கு முன்னதாக வீடியோஸ் நான் பாரு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் உதவியாக இருக்கும் ஏன்னா தியானம் எப்படி இருக்கிறது மனசு எப்படி அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் அதனால் நான் அப்படியே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வரேன் ஃபைன் இந்த மன ஒருநிலைப்பாடு அதாவது பீங் இந்த ப்ரெசெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்துருணும் இல்லைங்களா போன வீடியோவில் அப்போது அந்த பீங் இன் திரசென்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம எங்கே போக போகிறோம் நம்ம அந்த குவான்டம் ஸ்பேஸ் யூனிஃபைடு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிரம்மநிலை பரமநிலை சிவநிலை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போகிறோம் அதாவது எண்ணமற்ற மற்ற நிலைக்கு இந்த எண்ணமற்ற மற்ற நிலைக்கு போகும் பொழுது நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி ஸ்வரூபத்தை நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் இங்கிலீஷில் சொல்லணுன்னா என்ன எனர்ஜி ஃபீல்டு அதை வந்து நம்மளால் நல்லபடியாக உணர்ந்து பார்க்க முடியும் இந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எந்த விதமான கடினமான பொருட்கள் அதாவது ஃபிசிக்கல் திங்ஸ் அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஸோ நம்ம உடம்பு அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்போ நம்ம என்ன மற்ற நிலையில் அப்படி அமைதியாக இருக்கும்போது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அதாவது அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும் இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துலையே நின்று போயிடும் அப்போது நம்ம அந்த கம்ப்ளீட்டாக அந்த துறைநிலை அந்த குவாண்டம் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு போகும்பொழுது நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஷிஃப்ட் ஒரு மாறுதல் அப்படிங்கிறதுக்கு உட்படுத்தப்படுது இந்த மாறுதல் எந்த அளவுக்கு உடல் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு மருத்துவர் ஒரு ஆகச்சிறந்த மருந்தை கொடுத்து உங்களுடைய நோயை குணப்படுத்த முயற்சி பண்ணி அது நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அமைதியான ஒரு நிலைக்கு போகும்பொழுது மூளை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு மாறுதல் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நோயோ ஒரு துன்பமோ இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துரும் தானே மூளையே இந்த உடலையே தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சு தன்னைத்தானே அதை சரி பண்ணிக்கும் இதுக்கு தான் அமைதியான ஒரு மனுவில இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ என்ன நல்லா ஆகுது அது எப்படி போனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன் நம்மளால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அமைதியாக உட்கார முடியல அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையாகவே நம்மளுடைய குணாதிசயம் என்ன இருக்கும் நமக்கு வெளிப்புறத்திலேருந்து ஏதோ ஒரு ஆபத்து வரும் அந்த ஆபத்தை வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது எப்பவுமே ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஆகணும் எனக்கு வெளிப்புறத்துலேருந்து எந்த விதமான ஆபத்தும் வரப்போகிறதில்ல நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அமைதியாகும் பொழுது இந்த உடலினுடைய செயல்பாடுகள் அப்படியே குறையும் இந்த உடலினுடைய செயல்பாடுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் என்ன சொல்லணும் கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இந்த நிலை தான் பார்த்தீங்கன்னா மூளையினுடைய அந்த வெளிப்பகுதி அதுக்கு பேர் என்னென்னா நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க அதாவது நம்ம உணரக்கூடிய உணர்வுகள் அதுக்கப்புறம் என்ன நம்ம யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் உணர்வுகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு நிலைப்பாடுகள் இருக்குது மூளையில் இதுதான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு இப்போ நான் சேஃபாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய கடந்த காலத்தை பற்றி எனக்கு யோசனை இல்லை எதிர்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பீங் அந்த பிரசண்ட் மூமெண்ட் ஸோ இப்போது நிகழ்காலத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக பிரசமாக நான் உட்காடுறேன் அமைதியான ஒரு மனநிலைக்கு வரேன் இப்போ என்னாகும்னா இந்த நியோகார்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த ஒரு செயல்பாட்டை அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிட்டே வரும் இந்த டவுன் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறது வெளியே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு முழுமையாக மறக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் தங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே முழுசு நிறுத்தும் இந்த விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அப்படியே டம்மியாகி அப்படியே மட்டுப்பணும் இது பொழுது தான் நம்ம அந்த ஒரு தியான நிலையில் இருக்கும் அது இல்லாத வரைக்கும் மூளை எப்படி இருக்கும்னா கைமொய் கைமொய் கைமொயான்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மூளை வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு எலக்ட்ரிக்கு வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதற்குன்னு ஒரு சீரான ஒரு அமைப்பு உண்டு ஆனால் நம்ம இந்த வெளி உலக விஷயத்தில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு அதற்கு உட்படும் பொழுது ஒரு ஒரு எண்ணங்களும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷனில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ கசமுசா கசமோசான்னு ஒரு வைப்ரேஷன் போட்டு வானத்துக்கு போயிட்டு போயிட்டுருக்கும் ஒன்று அசைவே அசை பிடி போயிட்டுருக்கும் ஒன்று அப்படியே மிட் ரேஞ்சில் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி கசமுசான்னு போகும்பொழுது ஒரு ஒரு எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே நம்மளுடைய உடலில் அந்த ரசாயன மாற்றங்கள் அதாவது அந்த என்சைம் செக்ரேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சீரற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது இதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த ஹை பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு மனநோயோ உடல் நோயோ அப்படிங்கிறது வருது அப்போ அமைதியான ஒரு மனநிலைக்கு வரோம் இந்த உடலினுடைய அந்த மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்களுடைய அந்த செயல்பாடுகள் அப்படியே டமி பண்ணுறோம் நம்ம தியானத்தில் அப்படியே உட்கார்றோம் என்ன மற்ற ஒரு நிலை போகும்பொழுது ஆகுது நம்ம அந்த துரிய நிலை அந்த பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படியே ட்ரான்ஸ்ஸார் ஆகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஸார் ஆகும் போய் அந்த சக்தி நிலையை முழுக்க உணரும்பொழுது நம்ம அறியாத ஒரு ஆனந்தமான ஒரு அமைதியான ஒரு மனோநிலைக்கு நம்ம போகிறோம் பொழுது என்னாகுது இந்த நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்களுடைய செயல்பாடு அப்படியே குறைக்குது இந்த குறைக்கும் பொழுது எங்கே போகுது அதனுடைய அந்த டீப் ஸ்டேட்டு மிட் பிரெயினுக்கு போகுது அதுக்கு பேர் என்னென்னா லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த லிம்பிக் பிரெயின் அப்படிங்கிறதான் நம்மளுடைய உடலில் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதை வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுது ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்மளுடைய ஒரு கண்ட்ரோலுக்கு மீறி அதாவது சப்கான்ஷியஸ் அதுவாக நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் ஏதாவது இந்த இம்யூன் சிஸ்டம் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் நம்மளுடைய டைஜஷன் வேலை செய்யும் ஸோ ப்ராக்டிக்கலாக அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளோட உயிரோட உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அந்த அந்த அவயங்கள் தானாக தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு பார்த்திங்களா ஹார்ட் பீட் இந்த மாதிரி அதாவது அதனுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம் மிட் பிரெயின் நடுப்பகுதி இந்த நியோ கார்டெக்ஸுங்கிறது வெளிப்பகுதி இருக்கா அது அப்படியே டம்மி உள்ளே இருக்கக்கூடிய மிட் பிரெயின் ஆக ஆரம்பிக்குது லிம்பிக் பிரெயின்ங்கிறது இது பார்த்தீங்கன்னா நியோ அது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் கூட கனெக்ட் இருக்கார் ஸோ ப்ராக்டிக்கலி உங்களுடைய மூளையை வச்சு நீங்கள் உங்களுடைய உடம்பை இப்போ தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸோடைய கான்ஷியஸ்னஸுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது விச் மீன்ஸ் உங்களுடைய சப் சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்மநிலை மனநிலை அப்படிங்கிறது விழிப்படையுது இப்படி விழிப்படையும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் உடலில் அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் சீராக இருக்குது எந்த எண்ணமுமே இல்லை எனக்கு வந்து அதுதான் மெய்வாய் கண்மூக்கு செவி எனக்கு இந்த ஐம்புலன்களினுடைய எந்த உணர்வுகளும் இல்லை எனக்கு பயம் இல்லை எனக்கு எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி நான் நினப்பு இல்லை என்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை நான் நிகழ்காலத்தில் மட்டும் அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கேன் இந்த அமைதியான மனோநிலையில் இருக்கும் பொழுது இந்த லிம்பிக் சிஸ்டம் அதாவது இந்த லிம்பிக் பிரெயின் அதாவது நம்மளுடைய ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் தன்னுடைய சுய இயற்கையாக அதற்கு ஒரு ஒரு அமைப்புன்னு இருக்கும்ல அதன்படி அதை வேலை செய்ய போகும்பொழுது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மருந்து கொடுக்க முடியாத ஒரு மருத்துவ மாறுதல் உங்களுடைய உடலில் உங்களுடைய உடலே ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய உடலில் நடந்திருந்தாலும் சரி அதை மறுபடியும் புத்துணர்வோடு அதை வந்து புதுப்பிச்சு உங்களோட வந்து நீங்கள் புதுசாக பிறந்த குழந்த மாதிரி ஆக்கி கொடுத்துரும் பண்ண முடியும் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுதான் இதில் பியூட்டியே இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவங்க இதை வந்து டெஸ்ட் பண்ணாம விட்ருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் டாக்டர் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு சி ஹெல்த்தி மைண்டு கிரியேட்ஸ் அ ஹெல்த்தி பாடி உன்னுடைய மனோநிலை சரியாக நான் உன்னுடைய உடல்நிலை சரியாக இருக்கும் அவ்வளோதான் புத்தி தான் எல்லாத்துக்குமே ஆரம்பிக்குது புத்தி வந்து உனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது உடலில் காட்டிடும் புத்தி சரியாக இருந்ததுன்னா அதையும் உடலில் காட்டும் ஸோ கான்ஷியஸ்னஸ்னுடைய கான்ஷியஸ்னஸ் உன்னுடைய கான்ஷியஸ்னஸ் உன்னோடைய சப்கான்ஷியஸ் வேலை செஞ்சுன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ஸோ யுவர் கான்ஷியஸ்னஸ் மெர்ஜஸ் வித் இட்ஸ் கான்ஷியஸ்னஸ் என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் உணர்ந்து எழுதியிருக்காங்க இப்போ இதை வந்து சொல்லிவிட்டாங்கல்ல இதை என்ன எல்லாம் சும்மா எப்படி எழுதின மாதிரி எழுதி மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு நாலு நாள் ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த இந்த சிஸ்டம் இது இந்த தியான நிலைக்கு இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க நூற்றி பதினேழு பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க முதல் நாள் வந்து இந்த நூற்றி பதினேழு பேர்த்தினுடைய மூளையினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் எலக்ட்ரோ என்செஃப்ளோகிராம் அப்படின்னு என்ன இஇஜி இன்னும் இல்லைங்க மண்டையிலேருந்து வரக்கூடிய மண்டையை ஸ்கேன் பண்ணுற மிஷினுங்க அப்போது அதிலிருந்து அந்த வேவ்ஸை வந்து கரெக்டாக அந்த பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் பேட்டர்ன் வேவ் பேட்டனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க முதல் நாள் நூற்றி பதினேழு பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தியான நிலை அது பீட்டா அப்படின்னு பார்த்துருணும் இல்லையா பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது அதில் மூணு படிநிலை பார்த்துருணும் அதில் ஹை பீட்டாங்கிறதான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய நிலைமை கத்தக்க கற்றுக்கானு அந்த வேவ்ஸ் போயிட்டே இருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் அப்படியே அந்த நிலையிலிருந்து அந்த பீட்டாக்கு எடுத்ததுன்னா ஆல்ஃபா ஸ்டேட் அதுதான் அந்த தியான நிலை அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அதுக்கு எவ்வளோ நேரம் அந்த அந்த பீட்டாலிருந்து அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு எவ்வளோ நேரம் அவங்களால இருக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டே நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஏறத்தாழ தாழை எல்லாருனாலையும் ஒரு பதினஞ்சு செகண்ட் அவர்களினால இருக்க முடியுதான்னு பார்க்குறாங்க முடியுது அவர்களால் பெருவாரியாக இருக்கக்கூடிய இருக்கணும் ஒரு சில நாளில் முடியுது அந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறதுல அதாவது தியான நிலை அமைதியான வந்த மனோ நிலை அப்படிங்கிறதுல ஒரு பதினஞ்சு நொடி தான் பெருசாக ஒன்றும் இல்லை பதினஞ்சு நொடி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அது வந்து அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் அவங்க இருக்க முடியுதான்னு பார்க்குறாங்க முடியுது இது எப்போது டே ஒன்று டே ஃபோர் போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ட்ரெயினிங்லாம் முடிச்சுட்டு டே ஃபோர் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் இருந்தாங்கள்ல அதில் பதினெட்டு சதவீதம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க பதினஞ்சில் பதினெட்டு சதவீதம் எவ்வளோன்னு நான் போட்டு வைக்கல தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பின் விட்றேன் ஸோ பதினஞ்சு செகண்டு தான் இருக்க முடிஞ்சவங்க முதல் நாள் நாலாவது நாள் பதினெட்டு சதவீதம் அதிகமான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த தியான நிலையிலே அவர்களினால் அமைதியாக இருக்க முடிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்களேன் இந்த ஹை லெவல் வேப்ஸ் அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்லேயே நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும்ல ஸோ இதையும் வந்து ஃபஸ்ட்டு டே டெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஆல்ஃபா ஸ்டேட்டு கீழே இன்னும் டெல்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அவங்க கீழே போக முடியுமா ஸோ அவன் வந்து ப்ராக்டிக்கலாக தன்னை மறந்த ஒரு நிலையில் இருப்பான் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் தியானத்துலேயே அப்படி உட்காந்துருப்பான் இந்த நிலைக்கு அவர்களால் போக முடியுதா அப்படின்னு பார்த்தாங்க இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மாதிரியான ஏறத்தால் ஒரு மாதிரி இருந்திருக்கு நாலாவது நாள் போகும்போது ஆப்வியஸ்லி யாருனாலும் அவ்வளோ சீக்கிரம் டெல்டா ஸ்டேட் தன்னை மறந்த ஒரு நிலைக்கு அப்படிங்கிறது போக முடியாது ஆனால் டாக்டர்ஸ் அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கும் பொழுது நாலாவது நாள் மறுபடியும் அந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹை லெவல் பீட்டா ரேஞ்ச் அதாவது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குல்ல அதிலிருந்து நூற்றி இருபத்தி நாலு சதவீதம் கீழே வந்துடுச்சு ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றி இருபத்தி நாலு நூறு சதவீதத்துக்கு மேலே ரிசல்ட்டு ஸோ நூற்றி இருபத்தி நாலு சதவீதம் அந்த பீட்டா ரேஞ்சு அப்படிங்கிறது லோ ஆகிடுச்சு ஸோ ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டு தான் ஆழமான அந்த ஒரு தியான நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ஒம்போது பெர்சன்ட் ஹை லெவலில் போயிருக்காங்க ஸோ முதல் நிலை ஆரம்பிக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவன் நாலாவது நாளில் முழுக்க தியான நிலைக்கே போயிட்டான் கம்ப்ளீட்டாக அதாவது பிரெயின் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இந்த லிம்பிக் பிரெயின் அந்த தியான நிலையில் இருக்கும்போது உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூளை ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தும்ல அந்த நிலைக்கு போயிட்டாங்க வெறும் நாளே நாலு நாளில் டாக்டர் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் மேலே பார்த்த ரிசல்ட் எல்லாமே நூறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா இது 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 எவ்வளோ ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம் எப்படி இது நடக்கும் வெறும் நாலே நாலு நாளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹை லெவல் பீட்டா வேவ்ஸிலேருந்து கீழே வந்து அந்த டெல் டெல்டா வேவ்ஸ்க்கு அளவுக்கு அப்படியே அமைதியான ஒரு மனோநிலைக்கு வருது சராசரியாக அறுபத்தி ரெண்டு சதவீதம் எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறாரு ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த நூற்றி பதினேழு பாட்டஸ்பன்ஸில் எல்லாருமே முக்கால் பங்குக்கு மேலேயே சொல்லப்போனால் நூறு சதவீதம் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே தான் இருக்காங்க எல்லாருமே ஸோ வெரி ஹை ரிசல்ட் வெறும் நாலே நாளில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஒரு நாலு நாளில் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வெறும் நாளே நாளில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி அவன் அமைதியான ஒரு மனோ நிலைக்கு அவனால் போக முடியுதுன்னா நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த எத்தனை பயிற்சி முறைகள் இருக்குது ஏதாவது ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும் நமக்கு எப்போ ஏற்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உடல்லையும் வரும் அப்படின்னு பாருங்களேன் நீங்கள் எதுக்கும் மருத்துவத்திற்கு எதையும் தூக்கிட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது மெடிசின் சப்போர்ட்ஸ் நம்ம மெடிசன் ஃபீல்டே வந்து மோசம்னு சொல்ல அப்படி பார்த்தா சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்கவே போகிறதில்ல நான் அதை வே அது தப்புன்னலாம் சொல்ல வரல ஆனால் உங்களுடைய உடல்நிலையை உங்களை குணப்படுத்திக்க முடியும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் மருந்த சப்போர்ட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஈஸியாக நம்மளுடைய க்யூர் அப்படிங்கிற நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் யாருமே ஸ்ட்ரெஸ்ஸே இருக்க மாட்டாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும்பொழுதெல்லாம் பெஸாமே தெரியும் இந்த இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணணும்னு வச்சுங்களேன் இந்த இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கிறதுன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நடந்த நோடியிலேயே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக ஸோ அந்த பொழுதுலேயே நீங்கள் ரிக்கவராகிடுவீங்க ரெடி ஆகிடுவீங்க உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவே இருக்காது உங்களுக்கு நோயே வராது அதற்கு மீறி நோய் வந்ததுன்னா நம்ம எதாவது சாப்பிட்றோம் பிடிக்கிறோம் போகிறோம் என்விரான்மெண்டல் பிரச்சனை அப்படிங்கிறது அதுக்கு மட்டும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுது தொண்ணூற்றொம்போது சதவீதம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே மாட்டிங்க உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் வெறும் நாலு நாளில் நடந்த ஒரு மாறுதல் நம்மளுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்துட்டு போனதை ஒரு ஒரு மாதம் செஞ்சாலே நம்மளுக்கு பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்துடும் இந்த சரிங்களா இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ மணி என்னாச்சு பதினாலு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா தினப்பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தத்தாத்ரேயர் சாஸ்திரத்தில் பார்க்கும்பொழுது நாலு நேரம் சொல்கிறார் காலையில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் மத்தியானம் பன்னெண்டு மணி நடுராத்திரி பன்னெண்டு மணி இந்த நாலு நேரத்தை சொல்கிறார் இந்த நாலு நேரத்தில் நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு சூரிய உதயம் அன்னத்த நாளினுடைய சூரிய உதயத்தை பார்த்துங்க அதுலேருந்து இருபது நிமிஷம் முன்னாடி அப்புறம் இருபது நிமிஷம் அப்புறம் ஸோ சூரிய உதயத்தின் போது ஒரு நாற்பது நிமிஷம் கிடைக்குமா அப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் அப்போ ஒரு நாற்பது நிமிஷமாக சூரிய அஸ்தமனம் அந்த நேரத்திலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் முன்னாடி ஐ மீன் இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் நாற்பது நிமிஷம் கிடைக்குமா அதே போல் நடு ராத்திரி பன்னெண்டு மணி இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் ஸோ நாற்பது நிமிஷம் ஸோ நாலு பார்ட்டு நாளில் நாற்பது நிமிஷ நிமிஷம் இருக்குது இந்த பன்னிரெண்டு மணியை கூட விட்டுருவோம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்கனால மத்தியானம் பன்னெண்டு மணி பண்ண முடியாது நடுராத்திரியும் தூங்கணும் பண்ண முடியாது சரி அது ரெண்டை கூட உட்டுருவோம் இந்த காலையிலையும் சாயங்காலமும் இருக்கேன் இந்த சாயங்காலம் கூட என்னால் வேலையில் விட்டு வர முடியாதுன்னு கேட்காதீங்க அது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு நேரம் எப்போது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இந்த ரெண்டு நேரத்தில் வந்து அந்த நாற்பது நிமிஷம் டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூரிய உதயத்துலேருந்து இருபது முன்னாடி இருபது அப்புறம் சூரிய அஸ்தமனத்துலேருந்து இருபது முன்னாடி இருபது அப்புறம் இதை என்னுடைய குரு சோதரம் படி படித்த பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குறையாக வரக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிகாரம் சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லுங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொன்னேன் இதை நான் விளையாட்டு போல் சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் கழித்து போன வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேசினேன் அவங்கக்கிட்ட சனிக்கிழமை பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் இப்படி அவங்க என் தான் கூப்பிடுவாங்க சார் இப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல அதை நான் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு பேர்த்துக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணினேன் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் நாற்பத்தாறு பேர்த்துக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணேன் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு பேர் எனக்கு ரிட்டன் கூப்பிட்டாங்க நான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அவங்க ரெண்டு வாரம்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டே வாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னே எப்போது காலையில் சூரிய உதயத்தப்போ சூரிய அஸ்தமனத்தப்போ இந்த ரெண்டு நேரத்தில் அந்த நாற்பது நிமிஷம் தியானத்தில் உட்காரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு தடவை காலையிலையும் சாயங்காலமும் நாற்பது நிமிஷம் ரெண்டே ரெண்டு வாரம் அவங்க உட்காந்ததில் அவங்க என்ன குறைன்னு சொல்லி வந்தாங்களோ அதிலிருந்து ரெக்டிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனோநிலையிலையும் உடல்நிலையும் அபரிமிதமான ஒரு மாறுதல் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு பையனுக்கு படிப்பு மண்டையிலேயே ஏறாதான் அந்த பையனுக்கு பாடம் சொல்லித்தரது மண்டிலேயே ஏறாங்க புரியவே மாட்டேங்குதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொன்ன பையன் ரெண்டே வாரத்தில் தானாகவே புத்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்து படிக்கிறான் ஒர்க் பண்ணுறான் எனக்கு இப்போ தான் பார்த்தியார் என்ன சொல்கிறாருங்கிறதே எனக்கு புரியுது அப்படிங்கிறான் எனக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்டாக இருக்குது அப்படிங்கிறான் காலையில் நாற்பது நிமிஷம் சாயங்காலம் நாற்பது நிமிஷம் அந்த தியானத்தில் உட்காந்துருக்கு வெறும் ரெண்டே வாரத்தில் நடந்த ஒரு இது இதுபோல் போல் உடல் நிலையில் மாறுதல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டான் ஸோ ஒரு நாற்பத்தாறு பேர் சொன்னதில் இருபத்தாறு பேர் ஃபோன் பண்ணி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பயிற்சி பண்ணாமல் அமைதியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய பெரியவங்க சொன்னது எல்லாமே உண்மை அது நடக்குது இந்த பாருங்கள் சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் பண்ணுற ஆட்கள் உண்டு இந்த பாருங்கள் ப்ராக்டிக்கலாகவே இப்போ நான் நான் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் உங்களுக்கு பதில் இருக்குது அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு பதில் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ப்ரூமெண்ட்லேயும் உங்களுக்கு பதில் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போது இது நடக்கலை இதுக்கு என்ன மாற்று வழின்னு கேட்காதீங்க மாற்று வழியெல்லாம் கிடையாது இந்த நேரத்தில் தான் பண்ணணும்னா அந்த நேரத்தில் தான் பண்ணணும் மாற்று வழியெல்லாம் கிடையாது நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் முடியல என்ன பண்ணுறதுங்கன்னா முடியலைன்னா முடியல தான் அதனால் மாற்று வழியெல்லாம் கிடையாது அந்த நேரம்னா அந்த நேரத்தில் பண்ணி தான் ஆகணும் ஏற்பாடு நீங்கள் என்னமோ பண்ணுறதோ பண்ணிக்க வேண்டியதான் ஆனால் முயற்சி பண்ணால் நடக்குதுங்க ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது ரைட் ஸோ இந்த பதிவு நீங்கள் இப்போதோ முடிச்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் முயற்சி பண்ணி பாருங்கள் நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் வரையும் திறந்து இணைந்திருங்கள் நான் உங்களிடத்தில் இருந்து என்ன பண்ணி நன்றி দক্ষিবেল দক্ষিণের